நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் படத்தை கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருந்தது. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி 7 நாள்ல 375.40 கோடி வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத சன் பிக்சரே அபிஷியலா அப்டேட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா கேரளா பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஜெயிலர் படம் ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. கேரளால ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் படம் தான் 40 கோடி கலெக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது. இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா PS1 24 கோடி, பிகில் 19 கோடி, ஐ மூவி 19 கோடி அப்படின்னு அடுத்தடுத்த பிளேஸ்ல இருந்தது. இந்த எல்லா ரெக்கார்டையுமே ஜெயிலர் படம் பிரேக் பண்ணி வெறும் 9 நாள்ல 40 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கேரளால வந்திருக்கு. இந்த அப்டேட்டை சோசியல் மீடியால சினிமா டிராக்கர்ஸ் தான் இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷன்ல அவரோட 170வது படத்துல நடிக்க போறாரு. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. லைகா ப்ரொடியூஸ் பண்ண அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததா டைரக்டர் லோகி டைரக்ஷன்ல அவரோட 171வது படத்துல நடிக்க போறாரு.